இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் தமது நம் தமது சாயும்படி தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கினார் நமது சாயல்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் எல்லாவற்றையும் ஆழக்கடவர்கள் சொல்லி தான் உண்டாக்குறார் இல்லையா அங்கே நிச்சயமாக ஒரு ஆயரார்கையை உண்டாக்குகிறார் யார் பெருசு யார் சின்னதுன்றதை உண்டாக்குறார் ஒன்று தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குதுன்றார் தேவன் சிருஷ்டி சிருஷ்டிகர் மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டவன் தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு சிரிச்சு தேவனும் மனுஷனும் ஒன்றா விட முடியாது தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது அவர் பெரியவர் இவன் அவர் கீழே இருக்கிறவன் அது தெளிவாக விளங்குகிறது ஏன்னா ஆளுகை அவர் தானே தர்றாரு அவர் தந்து இவன் வாங்கிட்டான்னா யார் பெரியவர் தந்தவர் தான் பெரியவர் வாங்கிட்டவன் சின்னவன் அது சிம்பிள் ரெண்டாவது இன்னொரு பாகுபாடை உண்டாக்குறாரு ஒன்று ஒன்று தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே ஒரு பாகுபாடு அவர் பெரிய ஒரு இவன் சின்னவன் ரெண்டாவது பாகுபாடு பாகுபாடு வந்து மனுஷனுக்கும் சிறுஷ்டிப்புகள் மற்ற சிறுஷ்டிப்புகளுக்கும் இடையே உள்ள பாகுபாடு மனுஷனை ஒரு லெவலில் வைக்கிறாரு மற்ற சிறுஷ்டிப்புகளை இன்னொரு லெவலில் வைக்கிறார் அவர்கள் ஆண்டு கொள்ள கடவுர்கள்னு சொன்னதன் மூலமாக ஆழக்கடவர்கள்னு சொன்னதன் மூலமாக என்ன விளங்குகிறது மனுஷன் எல்லா சிறுஷ்டிப்புக்கும் மேலாக இருக்கிறான் மீன்கள் பறவைகள் மிருகங்கள் சூரியன் சந்திர நட்சத்திரம் புல் பூண்டுகள் மரம் செடி கொடிகள் எல்லாத்துக்கும் சிருச்சிப்புகள் அத்தனைக்கும் எல்லாவற்றையும் ஆளுகிறவனாக இருக்கிறான் எல்லாத்துக்கும் அவன் மேலாக இருக்கிறான்றது வழக்கு ரெண்டு பாகுபாடுகள் தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அவர் பெரியவர் சின்னவன் மனுஷனுக்கும் மற்ற சிறுச்சிப்பு ஒரு வித்தியாசம் இருக்குது இவன் பெரியவன் அது இவனுக்கு கீழே இயங்குகிறது இந்த ரெண்டு பாகுபாடு உண்டு ஆனால் ஒருபோதும் வேத வசனத்தில் இந்த வசனத்தில் குறிப்பாக மனுஷர்கள் மத்தியில் எந்த பாகுபாடையும் தேவன் வைக்கவே இல்லை மனுஷர்கள் மத்தியில் எந்த பாகுபாடையும் வைக்கவே இல்லை இருக்கீங்களா மனுஷர்கள் மத்தியில் இந்த ஜாதி பெருசு இந்த ஜாதி ஒன்னும் இல்லை அப்படின்னு வைக்கல மனுஷர்கள் மத்தியில் ஆண்கள் பெருசு பெண்கள் சின்னவர்கள் அப்படின்னு வைக்கவே இல்லை ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கி அவர்களை பற்றி சொல்லும் போதும் சொல்றாரு நமது படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோம்னு சொல்றாரு சொல்லிட்டு இருபத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியே மனுஷனை தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் அப்ப அவருடைய சாயல்படி ரூபத்தின்படி யார் ஆணையை சிருஷ்டித்தார் கிடையாது ஆணும் பெண்ணுமாக சரி ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி செஞ்சிருக்காரு ரெண்டு பேரும் ஆணும் பெண்ணும் தேவ சாயலின்படி ரூபத்தின்படி இருக்கிறார்கள் என்பது தான் உண்மை ரெண்டு பேருக்கு இடையே எந்த பாகுபாடையும் ஏற்படுத்த ஏற்படுத்தவில்லை